ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ வித் ஹேமராகேஷ். லைஃப் ஸ்டோரிஸ் ஆஃப் ஹேமராகேஷ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் நிறைய விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோடய லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அப்படி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, ரோல் மாடல். நம்ம லைஃப்பில் யாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடலாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ரோல் மாடல் நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து ஜரீனா பிடி மிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு மல்டி டாஸ்கிங்காக வந்திருக்கேன் அப்படின்னா, அதுக்கு வந்து முதல் காரணம் அவங்களா தான் நான் வந்து சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மல்டி டாஸ்கிங் யார்கிட்டெல்லாம் வந்து இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டை கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொண்ணுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் வந்து ரொம்ப தயக்கமாக ஸ்கூல்லலாம் இருக்கும்போது, உன்னால் பண்ண முடியும், உன்னால் எக்ஸ்ட்ரா வேலைகள் நல்லா பண்ண முடியும், உன்னால் மல்டி ஸ்கில் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னு யாருன்னு கேட்டால் அவங்கள தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கும் இதே மாதிரி ரோல் மாடல் இருக்கலாம். ஏன்னா ஒரு ரோல் மாடல் நம்ம வச்சுக்கும் போது நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின் கிடைக்கும் லைஃப்பில். ஓகே, நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? இப்போ நமக்கு வந்து லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ இந்த துறையில் நம்ம வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணணும், ஸோ ஒரு எழுத்தாளர் நான் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும், இல்லை நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். அப்போ அந்த துறையில் ஏற்கனவே அதை அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது அவங்க வந்து நிறைய சிரமங்கள் எல்லாத்தையும் சந்தித்து அவங்க அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களை சுற்றி பாருங்கள், உங்களுக்கான ரோல் மாடல்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ரோல் மாடல் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ, அவங்க எந்த வழியெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்னு அவங்கள நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி, நிறைய பேர் நிறைய அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி எழுதுகிறாங்க, அவங்கள பற்றின வீடியோஸ் எல்லாம் வருது, ஜெயிச்சவங்க தங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லும்பொழுது அவங்க அவங்களுடைய லைஃப்பில் வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன வழிகளை எல்லாம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத கவனித்து அதை உங்கள் வழியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்துட்டு சக்ஸஸ் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஓகே ஒரு பிறந்துட்டோம், நம்மளை படிக்க வச்சுட்டாங்க, நம்ம வாழறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி, இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும். இல்லை நம்மளால் வந்து ஒரு நாலு பேருக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஏதோ ஒரு லைஃப் வாழறோம் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய பேருக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்து நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாலு பேருக்கு ரோல் மாடலாக இருந்து பாருங்களேன், அதை ஒரு ஃபீல் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என்கிட்டலாம் சில பேர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலாம் ஸ்பீச்செலாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, நீங்கள் பார்க்கும்போது இல்லை பேசும்போது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியுது, நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ கஷ்டம்லாம் நீங்கள் பட்டிங்களா, நாங்களும் வந்து உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நம்ம வருவோம் அப்படின்னு ஆரம்பத்துலலாம் நமக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி 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 இந்த லெவலுக்கு வரும்போது நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போது ஒருத்தர் நம்மக்கிட்ட அதை சொன்னால் கூட நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னா, தனி மனிதன்கிட்ட இருந்து தான் அந்த சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் வரும்போது அது ஃபேமிலியில் எதிரொலிக்கும், ஒவ்வொரு ஃபேமிலி மாறும்போது அது சொசைட்டியில் எதிரொலிக்கும். அப்போ நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, ஒரு பாசிட்டிவான சொசைட்டி உருவாகும். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கணும். ஸோ லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு டிசிப்ளின்டாக ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒரு ரோல் மாடல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு நாள் ரோல் மாடலாக இருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபோ வித் ஹேமராகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.